கேட்டு மசாஜ் சென்டரில் அத்துமீறி நுழைந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மசாஜ் நிலையங்களில் பாலியல் தொழில் நடத்தப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் செயல்படும் மசாஜ் சென்டரில் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அடிக்கடி சென்று மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 19ஆம் தேதி சாதாரண உடையில் வந்த போலீசார் மசாஜ் சென்டரில் இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து ரகளை செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. அரசின் அனுமதியோடுதான் மசாஜ் சென்டர் நடத்தி வருவதாகவும் இங்கு பாலியல் தொழில் நடைபெறவில்லை எனவும் உரிமையாளர் சமயசெல்வம் தெரிவித்துள்ளார். தன்னிடம் போலீசார் அடிக்கடி மாமூல் கேட்டு துன்புறுத்துவதாகவும் தெரிவிக்கிறார் சமயசெல்வம். இருக்கிற உள்ள நுழைஞ்சிக்கிட்டு கள்ளப்பிடிகளில் பணத்தை எடுத்துகிட்டு ஆவணம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற வேலை பார்க்குற ஆளுகளில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் எது கூப்பிட்டு போகிறீங்க என்ன ஏன்னு கேட்டதுக்கு என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மதியானம் 1:30 வந்து 9:30 வரையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்களும் வந்துட்டு மறுபடியும் திருப்பி கேட்கும்போது எல்லா சர்டிஃபிகேட் இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா மாதம் மாதம் வந்து எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக விவசாய வழக்கு போடுவேன்னு சொன்னாங்க. மசாஜ் சென்டரில் பணிபுரியும் தனலக்ஷ்மி என்பவரிடம் இங்கு பாலியல் தொழில் நடைபெறுவதாக தெரிவிக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் உன்னுடைய கணவரிடம் தவறாக கூறுவோம் என போலீசார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி இந்த சென்டரில் இது விபச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்லு, அப்படி சொன்னேனா உன்னை நான் விட்டுருவேன், அப்படி இல்லைனா உன்னை இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட தப்பான வீடியோ எடுத்து இந்த மாதிரி சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. நான் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னை அடித்தாங்க. இதுகுறித்து விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ஹேமமாலாவிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது சம்பந்தப்பட்ட மசாஜ் சென்டரில் விபச்சாரம் நடைபெற்றது உண்மை எனவும் அதற்கு ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை தவறே நடந்திருந்தாலும் காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் மாமூல் கேட்டு கேமராவை உடைத்தது ஏற்புடையதல்ல என கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக மதுரை செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத்.